it won't go my way. Yeah, I'm such a spoiled brat. Yeah, I can tell you're fake. I can see right through your mask. I can do this every day. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்பிடி கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். ரேங்க் மேட்ச், கிளாசிக் கிளாஸ்கோட் மேட்ச், எல்லா மேட்சுக்கும் செட் ஆகிற ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க மேட்சுக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு டபுள் பேரல் வர்சஸ் மேக்ஸ் செவன் தான் போட்டு அனுப்பிச்சு. மேக்ஸ் செவனே, நான் டபுள் பேரலு. இது இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ டபுள் பேரல் ஜெயிக்குமா எது ஜெயிக்குமான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு மூணு ஹிட்டு கொடுத்துருப்பேன், மூணு அடி அவனுக்கு பாடி டூ கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸ் செவன் வந்துட்டு அவ்வளோ ரேஞ்ச் போகாதனால இது போகல. இப்போ M.10 எவல்யூஷன் M.10 பார்க்கலாம். இது டபுள் பேரல் வர்சஸ் எவல்யூஷன் M.10. M.10 வச்சு நான் ரெண்டு அடி கொடுத்துருக்கேன், அவன் வந்துட்டு ஒரு அடி தான், ரெண்டு அடி தான் கொடுத்துருக்கான் இப்போதைக்கு. இப்போது இன்னும் ஒரு அடி அடிக்கிறதுக்குள்ளே அவன் காலி. இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க, இந்த M.10 ரேஞ்சில் வந்துட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் அது கண்டிப்பாக M.10 தான் ஜெயிக்கும். இந்த வாட்டி மேக்ஸ் செவன் வர்சஸ் டபுள் பேரல் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு அடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாடி டூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் தெரியும். மேக்ஸ் செவன் இன்னொரு அடி அடிக்கிறோம். இது டபுள் பேரில் இன்னொரு அடி அடித்தோன்னா நம்ம செத்துவோம் பாருங்கள். ஸோ இந்த இது ரொம்ப க்ளோஸுக்கு இது ஆகாது, ஆனால் நீங்கள் அழுத்தி பிடிக்கிறதுனா கன்ஃபார்மாக இது எடுக்கலாம். ஒன் டாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். இது அழுத்தி பிடிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் இந்த டபுள் பேரில் பாருங்க, அழுத்தி பிடிக்கிறதுக்கு சரியே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு புல்லட்டில் ரீலோட் ஆயிரும். ஸோ யாரும் அழுத்தி பிடிக்கிறதுக்கு டபுள் பேரல் மட்டும் எடுத்துடாதீங்க. இது பாருங்கள், தாம்சன் வர்சஸ் என்னங்கன்னா யூஎம்பி, யூஎம்பி வர்சஸ் தாம்சன். நீங்கள் பாருங்கள், தாம்சனில் மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி தரமான சம்பவம் செய்யலாம். ஸோ எல்லோரும் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த M.Abhinav எப்படி தப்பிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா M.Abhinav ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்படியே படுத்துருங்க. ஃபஸ்ட்டு படுத்துட்டு இன்னேலர் சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் போட்டுருங்க. இன்னேலர் இல்லை மெடிக்கிட் ஏதாச்சும் போடுங்க. அப்புறம் மெதுவாக எந்திரிங்க, உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அந்த எனிமி ஏறுறான்னு தெரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சோடனே டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு அடிச்சிருங்க. ஸோ இது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கும், அவனுக்கு பயம் வந்துடும். ஸோ நம்ம அடித்து முடிச்சிடலாம் ஈஸியாக. நமக்கு எப்பயும் எனிமி அடிக்கும்போது ஒரு பயம் கூட இருக்கக்கூடாது, ஒரு துள்ளி கூட இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் நீங்கள் எப்படியும் கன்ஃபார்மாக டெத் ஆயிடுவீங்க, அது கன்ஃபார்மு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இதாகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிளாஷ் கோட்லாம் இப்படி தான் வருவீங்க. ஸோ இப்படி தான் ஆகுன்றதை நம்ம காமிக்கிறோம். இது இப்போ புல் போட்டு வரானா ஏறினோடனே டப்பு டப்புன்னு அடித்தாலும் நமக்கு இது ரீகாயில் அறிவிட்டேன். அப்பப்போ ரீகாயில் கூட ஆகாது, ஏம் லாக் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ரீலோட மட்டும் பண்ணிடுங்க. இந்த சுற்றி போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சுற்றி போய் கரெக்டாக ஏம் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மாசாக நீங்கள் ஜெயிக்கலாம். ரீலோட் பண்ணி வந்துட்டு டப்பு டப்புன்னு அழுத்தினீங்கன்னா அவ்வளோதான், அவங்க தான் காலி. ஸோ இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பாட்பாடி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிப்பையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தப்பான இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், ரெண்டு க்ளோவல் போட்டிருக்கேன். இது மேக்ஸ் செவன் வச்சு அழுத்துங்க. இந்த ஷார்ட் ரேஞ்சில் எவன் வந்தாலும் மேக்ஸ் செவன் மட்டும் எடுத்துக்கோங்க ரேங்க்டு மேட்ச்சில். அதுதான் நல்ல ஒரு டிப்புன்னு சொல்லுவேன். மேக்ஸ் செவன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அழுத்தி பொடியாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் M.10 ஸ்கின் இருந்தால் மட்டும் எடுங்க. டபுள் பேரில் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்காதீங்க, விளையாட தெரிஞ்சால் மட்டும் எடுங்க, இல்லாட்டி எடுக்க வேணாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சரியாகாது. இந்த டபுள் பேரில் வந்துட்டு ரெண்டு அடி அடித்து ரீலோட் பண்ணோம், அதுக்கு நீங்கள் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் செவன் M.10னா 6 புல்லட்டு 7 புல்லட் பக்கம் வரும். ஸோ நீங்கள் அழுத்தி பிடிச்சா ஜெயிச்சலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோ தான். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.